2013 ரிலீஸ் ஆன டூம் ரைடர் அப்படிங்கிற வீடியோ கேமோட அடாப்ஷன் தான் இந்த படம். அதுக்கு முன்னாடியே ஏஞ்சலினா ஜோலி டூம் ரைடர் 1-2 நடிச்சிட்டாங்க. ஸோ அந்த படத்தோட ரீபூட் அப்படின்னு இந்த படத்தை சொல்லலாம். பொதுவாக வீடியோ கேம்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கப்படுற படங்கள் வந்து சரியா போறதில்லை அப்படின்னு இந்த படம் கொஞ்சம் சுமாராக வந்திருக்கிறதுனால இது வந்து நல்ல ஒரு குட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கறத பார்ப்போம். லாரா கிராப்ட் அப்படிங்கிறவங்க பெரிய பாரம்பரியத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. அவரோட அப்பா வந்து ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருந்ததுனால தன்னோட பொண்ணை தனியா விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுறாரு. லாரா கிராப்டும் வந்து நான் சொந்த காலில் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தனியா போயிடுறாங்க. ஒரு கட்டத்துல அப்பாவோட சொத்துக்கள் எல்லாம் வந்து தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலம் வரும்போது அப்பாவோட ஆராய்ச்சி பத்தின டீடைல்ஸ் எல்லாம் வந்து தெரிய வருது. சோ அப்பாவுக்கு என்னாச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக இவங்களும் வந்து அப்பாவை தேடி போறாங்க. சோ அதுக்கப்புறம் என்னாச்சு, தன்னோட அப்பா வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட கதை. Close the tomb once and for all. The fate of humanity is now in your hands. வழக்கமான ஆக்சன் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்தியானா ஜோன்ஸ், த மித், த மம்மி இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர்ஸ் படம் பார்த்தவங்களுக்கு இந்த படத்துல வர்ற விஷயங்கள் வந்து பெருசா ஒரு எக்ஸைட்மெண்டா கொடுக்காது. சோ இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர்ஸ் படம் பார்க்காதவங்க பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து அடிச்சு துவைச்ச எல்லா அட்வென்ச்சர் படங்களையும் பார்த்த ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி ஒரு ஃப்ளோல தான் படத்தோட ஸ்கிரீன் பிளே போகுது. பட் இருந்தாலும் படத்துல வர்ற ஆக்ஷன் அட்வென்ச்சர் சீன்ஸ், பிஜிஎம், படத்துல வர்ற விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கிறதுனால படத்தை முழுசா ரசிச்சு பார்க்க முடியுது. படத்தோட ஹீரோயின் அலிசியா, ஃபுல் நேம் என்னன்னு டக்குன்னு வர மாட்டேங்குது, அவங்க சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. படத்துல வர ஆக்ஷன் சீன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அப்பா பொண்ணுக்கு இடையிலான சென்டிமெண்ட்ஸையும் அங்கங்க வச்சிருக்காங்க, அதுவும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் முடியும் போது ஒரு சில ஹிண்ட் எல்லாம் வச்சு அடுத்தடுத்த பாட்டு எடுக்கிற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. மேபி அதுக்கு அடுத்தடுத்த பாட்டு வரும்போது இன்னும் பெட்டரா வரும் அப்படின்னு நம்புறோம். பட் இந்த படம் ஓவரால் வந்து நிறைய அட்வென்ச்சர்ஸ் படம் பார்த்தவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குமா அப்படின்னு தெரியல. மற்றபடி வந்து ஒரு டீசென்டான ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஒரு தடவை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு மறந்துடலாம். நன்றி, வணக்கம்.